Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸ் எப்படி டிக்ஸ் வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோவா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நோ சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல டாக்ஸ்க்கு பொதுவாக எப்படி டிக்ஸ் பரவுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீசனல் சேஞ்சஸ் ஆகுதுல, அதனால் முக்கியமாக வந்து சம்மர் டைமில் தான் வந்து டாக்ஸ்க்கு டிக்ஸ் வந்து அதிகமாக வரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு அஃபெக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு அஃபெக்ட் பண்ணுறப்ப அது ஸ்ட்ரீட்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு டாக்கிட்ட இன்னொரு டாக் வந்து விளாடும் ஸ்ட்ரீட்டில், அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு வர்றது தான் அப்படியே எல்லா ஸ்ட்ரீட் டாக்குமே வந்துடும். அந்த டிக்ஸ் பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம டாகை வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஸ்ட்ரீட் டாக் சொரிஞ்சு விட்ருக்கோம், அது நம்ம டாக் மேலே டிக்ஸ் ஏறிடும். அந்த டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக் மேலே ஏறிடும் கேஸ். அது வந்து நம்ம வந்து நம்ம டாக்ஸை வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்ப அது எங்கே ஃபஸ்ட்டு ஏறும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸோட பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் தான் ஏறும் கேஸ். நீங்கள் வந்து அதை அப்பப்போ செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்படி செக் பண்ணலன்னா அந்த டிக்கு அப்படியே நவுந்து வந்து பாடிக்கு ஏறி அது ரொம்ப பெரிய டிக்ஸ் ஆகிடும். முதல்ல டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது. டிக்ஸ் ஃப்ளூஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூச்சி மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இது குட்டி டிக்காக இருக்கிறப்ப அது வந்து நம்ம டாக்ஸோட உடம்புல வந்து ரத்தத்தை குடிச்சு தான் அது வந்து அந்த பெருசாக குண்டா அது மாதிரி ஆகுறது. அது வந்து அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்தப்போ டாகோட காலெலாம் எப்பயுமே வாஷ் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், காலை கழுவி விட்டு துடைச்சிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக டாக் ஓனர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டிக்ஸு பார்ப்பாங்க, பார்த்தானா எடுத்துருவாங்க, யாரும் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. நான் சொல்ல எடுத்தாங்கன்னு வச்சிங்க, அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணி அந்த டிக்ஸை நசுக்கிடுவாங்க. நசுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது நசுக்கிறதுனால பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ப்ளிட் ஆகணும். பிளட் இப்போ எத்தனை ட்ராப் ஸ்ப்ளிட் ஆகுதோ அத்தனை ட்ராப்லேருந்தும் அது அதோடய டிக்ஸு அதோடய குட்டி டிக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நசுக்கக்கூடாது, எரிச்சிடுங்க கேஸ். நீங்கள் எரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டன செவன அப் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துங்க. அந்த பாட்டிலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிங்க. தண்ணியை ஃபில் பண்ணிட்டு மூடி உள்ள பாட்டிலாக தான் வேணும். தண்ணியை ஃபில் பண்ணிட்டு டெய்லியும் டிக்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. அது எத்தனை டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்கு கரெக்டாக அதேமாரி ஃபாலோ பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சீக்கிரமாக அந்த முட்டையிலேருந்து வந்து சின்ன டிக்ஸ்லாம் வராமல் கொஞ்சம் தடுக்கும். அது இல்லாமல் அதில் வந்து அந்த பிளட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகாது இல்லையா, அது ஒரு காரணம். நீங்கள் வந்து அதனால் வந்து நசுக்காமல் நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் டிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் சும்மா விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வருங்கிறத பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்க்கு டிக் ஃபீவர் வரும். டிக் ஃபீவர் வந்தால் என்ன ஆகுனு பார்த்தீங்கன்னா, டயரியா, லூஸ் மோஷன் அதெல்லாம் போடணும். இந்தமாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டாக்ஸ்க்கு வரும். டிக் ஃபீவர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்ஸ் வந்து ரொம்ப இளைச்சிருங்க, இளைச்சி அப்படியே ஸ்கின் கோட்டெலாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், அப்படியே இளைச்சிட்டு சுத்தமாக சாப்பிடாது. இந்தமாரி இதெல்லாம் இருக்கும். டிவார்மிங் பண்ணதுனால எப்படி டாக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பாதி வயசு அதே மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன். நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி, இந்த பாட்டில் மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா, நீங்கள் வந்து இன்னொரு அதுக்கான மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக் பவுட்ரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிக் பவுட்ரு வாங்கிங்க, டாக்டர் எழுதி தருவாங்க அந்த டிக் பவுட்ரு வாங்கிங்க. அப்படி இல்லைனா ஒரு நல்ல பிராண்டு, அது கொஞ்சம் காஸ்ட்லியானது தான், ஸ்பாட்டான்னு ஒரு மெடிசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பாட்டான் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, டாகோட நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ட்ராப், அடுத்து முதுகில் ஒரு ட்ராப், அடுத்தது வாலில் ஒரு ட்ராப், இதேமாரியே வைக்கணும். இந்த ஸ்பாட்டான் மெடிசனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 மந்த்துக்கு வந்து டிக்ஸ் வராமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் உங்கள் டாக்ஸை. நான் சொன்ன இந்த மெத்தட் மட்டும் ட்ரை பண்ணால் டிக்ஸு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் சரௌண்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கணுனாலும் டிக்ஸ் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டாக் வந்து நம்மளோட டாக் வந்து ஏதாவது
டிக்ஸ் இருந்திருக்கும், அதை சொரிஞ்சு விட்டு ஒரு சில டிக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். அந்த டிக்ஸ் வந்து உங்கள் கார்டனில் சாண்டில் வந்து அதிகமாக பாருங்க. சாண்டில் போயிட்டு செடி கிட்டலாம் அந்த டிக்ஸ் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அது முட்டை விட்டு அதை இனம் அதிகமாகிடும். அதனால் வந்து சரௌண்டிங்ஸை கொஞ்சம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணுங்கள். எப்படின்னா அதோட ஒரே ஒரு டிக்ஸு, டிக்ஸோட உற்பத்தி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். அது ஒரு டிக்ஸு வந்து பல டிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் உங்கள் டாகை நீங்கள் கார்டனில் திறந்து விடுங்களா விளையாட. அப்போ விளாட்றப்ப அந்த டிக்ஸ்லாம் வந்து ஈஸியாக பரவுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. டாகை விளாட்ற திறந்து விடுறப்ப நீங்கள் ஹார்லி ப்ரீடு வச்சுருந்தீங்கன்னா லைக் ஜெர்மன் ஷெப்பர்ட், கோல்டன் ரீட்ரைவர், அதுக்கெலாம் நீங்கள் வந்து க்ரூமிங் செக்ஷன்னு அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 days once வந்து நீங்கள் வந்து க்ரூமிங் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். க்ரூமிங் பண்ணுறதுனா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து கொட்டாமல் இருக்கும், ப்ளஸ் டிக்ஸ் வந்து அந்த சீப்லேயே சீவராப்பே வந்துடும். கோல்டன் ரீட்ரைவருக்கு கன்ஃபார்மாக டிக்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து ரொம்ப ஹேர் உள்ள ப்ரீடு வந்து கோல்டன் ரீட்ரைவர் தான். கோல்டன் ரீட்ரைவருக்கு நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணுறது கூட நல்லதான், ஆனால் நீங்கள் வந்து எந்நேரமும் சீப்பை போட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது நிறையா ப்ராப்ளம் வரும். அதனால எல்லாமே அளவோடு தான் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் டிக்ஸை ரிமூவ் பண்ணுவீங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் டிக்ஸை ரிமூவ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ஒரு மாதிரி க்ராஸாக ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த டிக்ஸோட பாதி பாடி வந்து உங்கள் டாக் உடம்புல விட்டுட்டு பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வந்துடும். டாக்ஸ்க்கு வந்து பாத்திங்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு சில பேர் டாக்ஸ் எல்லாம் 2 months once இல்லைனா 1 month once அதுமாதிரி தான் குளிப்பாட்டுவாங்க, அதுமாதிரி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2 weeks once அது குளிப்பாட்டணும். கரெக்ட் என்னன்னா 1 week 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ. ஆ, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.